Hi friends, welcome to Hawa Kitchen. Now, ungal Geetha Gopinath. Innikku nammaloada special recipe enna nu pathinaa vegetable biryani eppadi easy-a pannalam abindra pathi dhaan paaka porom. Oru cooker eduthukenga. Cooker nalla soodanadhu oru 3 tablespoon vandhu enna vittukenga. Enna nalla soodagattum. Enna nalla soodanadhu patta kraambu 2 பட்டை சேர்த்துக்கங்க 3 ஏலக்காய் 3 கிராம் சேர்த்துக்கங்க நான் கம்மியா தான் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து சேர்ப்பேன் சோ அதனால நான் கம்மியா சேர்த்துக்கறேன் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க 3 பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க சோ அது நல்லா குக்க ஆகட்டும் வெங்காயம் இந்த ஸ்டேஜ் குக்க ஆன பிறகு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க சோ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு और கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கங்க அது கூடவே வெட்டி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதைய எல்லாமே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க गरम மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சோ இந்த டம்ளர் அளவுக்கு தான் வந்துட்டு நான் அரிசி எடுத்துக்கேன் சோ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி ஊத்திக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அது நல்லா குதிர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் குதிஞ்ச பிறகு நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை வந்து இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க சோ உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லயே பாத்துக்கங்க பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு கூட இருந்தாதான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது நல்லா இருக்கும் சோ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கறேன் நெய் விட்டு நல்லா mix பண்ணிட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் என்னோட குக்கர் வந்து 3 விசில் ஆகும் உங்க குக்கர் எந்த அளவுக்கு விசில் சாப்பாடு ஆகுமோ நீங்க அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம் சோ ஆஃப்டர் 3 விசில்க்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் சோ சூப்பரா வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது ஈஸியா வந்து செய்யலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கா இருக்கட்டும் இல்ல நைட் டின்னர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லனா ஒரு இந்த மாதிரி ஸ்டிக்க வச்சு நல்லா அடியில இருந்து mix பண்ணி விட்டு நல்லா இது பண்ணிக்கங்க அப்பதான் சாதாரணதா வந்து உடையாம வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்